வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு அத்தியாயங்களிலும் ஒழிப்புத்தகத்தை கேட்டு அதிலுள்ள நிறைகளையும் குறைகளையும் கூறி எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அதே நேரம் எங்கள் தவறுகளை திருத்திக் ஒரு வாய்ப்பும் அளித்துள்ளீர்கள் மிக்க நன்றி அத்தியாயம் மூன்று விட்டுவிடு கருப்பா முன்னிரண்டு கால் உயர்த்தி ஆக்ரோஷமாக கணக்கும் அந்த குதிரையை பார்த்து விதிர்த்து போகும் கான்ஸ்டபிள் திரும்பி உள்வந்து டியூட்டியில் உள்ள தன் சகாவை அழைக்க அவர் முகத்திலும் பீதி யோ ஏகாம்பரம் வந்து பாரியா வெள்ளை குதிரை ஒன்று மிரட்ட மாதிரி நிற்குதியா ஏகாம்பரம் எட்டி பார்க்கிறார் இப்போது அந்த குதிரை வாசற்புறம் வைத்திருக்கும் மண் சட்டி பூச்செடிகளையும் மணி பிளான்ட்டையும் தன் காலால் உதைத்து துவம்சம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது சத்தம் கேட்டு லாக் அப் கைதிகளும் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள் சார் என்ன சார் வெளியே குதிரை சத்தம் கைதி சங்கிலி என்பவன் கேட்கிறார் ஒரு வெள்ளை குதிரை ஒன்று வந்து சண்டித்தனம் பண்ணுதுப்பா கான்ஸ்டபிளின் அந்த பேச்சை கேட்டு கைதி அழுதுகிறார் சார் சார் அது கருப்போட குதிரை சார் பண்ணிடாதீங்க உளுந்து கும்பிடுங்க சார் போயிடும் சார் கருப்பு குதிரையா அதுக்கு இங்கே என்ன வேலை என்ன சார் கருப்பசாமியே இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க குதிரை வராதா நாங்கள் காய்ச்ச புகையில் பல தடவை பார்த்துருக்கோம் என்னையா சொல்கிற அந்த அறிவால் யாரும் அதுதான் எங்கள் கருப்பசாமி சார் இதற்குள் குதிரை போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி உள்ள இடத்தில் ஓட ஆரம்பித்திருந்தது சீரான ஓட்டம் ஸ்டேஷனையே ஒரு கோவிலாக கருதி சுற்றுவது போல் ஒரு பிரமை கூட கைதிகளுக்கு தட்டுகிறது யோ ஏகாம்பரம் என்னையா பண்ணலாம் இன்ஸ்பெக்டர் பாபு யாவுக்கு ஃபோன் பண்ணு அடுத்த நொடி தொலைபேசியை சுழற்ற ஆரம்பித்தார் கான்ஸ்டபுள் மறுமுனையில் பாபுவையும் பிடித்தார் தூக்க கலக்கத்தில் இருப்பவரிடம் சார் சார் ஒரு வெள்ளை குதிரை நம்ம ஸ்டேஷனை சுற்றி வந்து அட்டகாசம் பண்ணுறது சார் என்னையா சொல்கிறேன் ஆமாம் சார் தோட்டக்கார மங்கலத்து கருப்பு கோயில் அருவாள் உள்ளே இருக்குல்ல அதனால் அந்த குதிரை வந்திருக்கான் நம்ம சாராய கேசு சங்கிலி சொல்கிறான் சார் போன வையா நான் வரேன் குதிரை கலாட்டானு அப்புறம் மாதிரி இல்லையே கான்ஸ்டபிள் ரிசீவரை முடக்கிவிட்டு வெளியே பார்த்தபோது அந்த குதிரை ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய தயாராகி விட்டிருந்தது கைதி சங்கிலி அலறுகிறான் சார் சார் கை கூப்பி கருப்புசாமிக்கு அரவகுறான்னு சொல்லுங்க சார் இல்லாட்டா நிலம மோசமாக சார் சார் சொல்லுங்க சார் கான்ஸ்டபிள் அதை கேட்டு சுதாரிக்கும் முன் அந்த குதிரை கனைப்போடு உள்ளேயே நுழைந்து விட்டது உடனே அனைவரும் கருப்பசாமிக்கு அரோகரா அரோகரா கருப்பசாமிக்கு அரோகரா சாமி கருப்பசாமி கருப்பசாமிக்கு அரோகரா கான்ஸ்டபிள் சொல்ல சொல்ல கைதிகளே உள்ளிருந்த நிலையில் அலறினர் குதிரை ஒரு க்ஷணம் விடைத்து நின்ற ஒரு கைதி என் ஜாமி உன்னை திரும்ப வந்து கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க ஐயா கவலைப்படாமல் நீ போயா கவலைப்படாமல் போ சில நொடிகள் நின்ற அந்த குதிரை மெல்ல வெளியேற ஆரம்பித்தது ஸ்டேஷனுக்கு வெளியே எதிர்சாரியில் தீக்கடை ஸ்டேஷனில் நடக்கும் எந்தவித சமாச்சாரமும் தெரியாத நிலையில் அதிசயமாக டீக்கடைக்காரர் சாரங்கன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் அங்குமிங்குமாய் வீடுகள் எங்கும் நிசப்தம் ஸ்டேஷனில் மட்டும் பளிர் வெளிச்சம் வெளியே வந்த குதிரை தள்ளி நடைபோட்டு ஓடும்போது அதை காண ஒரு மனிதன் கூட இல்லை யதார்த்தமாக இப்படி அமைந்ததா இல்லை ஏதாவது தெய்வ செயலா இப்போது குதிரை செல்லும் பாதையில் பைக்கில் இன்ஸ்பெக்டர் பாபுவின் வருகை குதிரையை பார்த்து பைக்கை நிறுத்தி பாபுவும் முறைக்க அதுவும் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்ப ஓடுகிறது பாபுவின் பார்வை ஸ்டேஷன் பக்கம் திரும்புகிறது ஸ்டேஷனுக்கு வெளியே இரு போலீஸ்காரர்களும் அவரை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் பைக்குடன் ஸ்டேஷன் வாசலை எட்டுகிறார் பாபு போர் நடந்த இடம் போல் துவம்சம் பட்டு கிடக்கிறத அந்த இடம் சார் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த குதிரை தான் சார் அதுதான் இவ்வளவும் பண்ணிடுது சுட்டு தழுறதுக்கு என்னையா ஐயோ சார் அது கருப்பு குதிரையா சாமி குத்தம் சார் உள்ளே இருக்கிற லாக்கப் கைதிக்கு ரெண்டு பேரும் ஆரோக்கராக சொல்லி அருவாளை திருப்பி கொடுத்துருன்னு சொல்ல சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் தான் சார் அது போச்சு என்னையா காதில் பூ சுற்றுற சார் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க அண்ணா நாங்கள் சொல்கிறது சத்தியம் சார் அடுத்த நொடி பாபு தன் பைக்குக்கு தாவி குதிரை போன பாதையில் காற்றாக பறக்க ஆரம்பித்தார் ஒரு பலனும் இல்லை பாதையில் திறந்திருக்கும் டீ நெருங்கி நெருங்கி பட்டி கேட்டார் வெளில குதிரையா இந்த ரோட்லையா என்ன சார் ஒரு பெக்கு போட்டு வந்துட்டீங்களா எறும்பு கூட போகல சார் குதிரை போச்சான்னு கேட்குறீங்க பாபுவிற்கு தலை சுற்றியது அழுங்கி குலுங்கி நின்ற பஸ்ஸிலிருந்து இறங்குகின்றனர் ரத்னாவும் ரீனாவும் இறங்கிய இடம் ஒரு மகா பெரிய புளிய மரத்தடி இறக்கிவிட்ட பஸ் புகைக்க கவலத்தால் அந்த பிராந்தியத்தையே அசுத்தப்படுத்திவிட்டு நகர அதுவரை கண்ணுக்கு புலப்படாத தோட்டக்காரமங்கல கிராமத்துக்கு செல்லும் பாதை நேரெதிரில் செம்மன் கப்பிச்சாலையாக புலப்படுகிறது ஓரம் சாரமாக நொனாமர வரிசை வரிசையின் இரு பக்கமும் சரியாக விளைந்திராத சோள வயல்கள் அதில் தானிய வேட்டையில் கறிக்குருவிகள் ரீனா அதிசயமாக இந்த காட்சிகளை பார்க்கிறாள் என்னடி பார்க்குற எங்கள் ஊர் உள்ளடங்கி இருக்கு மதுரைக்கு ஐம்பத்தி நாலாவது கிலோமீட்டரில் உள்ள இந்த கிராமம் ரெண்டு காரணங்களுக்காக தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று என்னடி அந்த ரெண்டு காரணம் ஹோல்டால் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு நடந்தபடியே இருவரின் பேச்சும் ஆரம்பமாகும் சமயம் எளிது எதிரே புழுதி கவலத்தை புரட்டி எடுத்தபடி வந்து கொண்டிருந்தது ஒரு வில்வண்டி அதில் ராஜேந்திரன் என்னடி ஏதாவது ரேசா இல்லை இல்லை எங்கள் அண்ணன் வருது பஸ்ஸு கிராஸ் ஆகிற டைம் தெரிஞ்சு டயத்துக்கு வந்துருச்சு சொல்லி முடிக்கவும் அந்த வில்வண்டி இருவரையும் நெருங்கவும் சரியாக இருந்தது ஓங்குதாங்கான காலை பூட்டிய வண்டியை ஹோய் ஹோய் ஔ ஓ ஓ என்று இழுத்து நிறுத்திய ராஜேந்திரன் வாரத்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா என்ற கேள்வியோடு இருவரின் சுமையையும் தூக்கி வண்டியில் வைக்கின்றான் ஏரடி என்றபடி ரத்னா ரீனாவை ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்குள்ள ரீனாவுக்கு அந்த சவாரி ஒரு விதமான சந்தோஷமாகத்தான் இருந்தது என்ன ராஜேந்திரா திருட்டு அது இதுன்னு ஃபோன் பண்ணி வைத்த கலக்கிட்ட என்ன நடந்தது ஆர்வம் தாழாது முதல் கேள்வியிலேயே ராஜேந்திரனை பொறுமை விடுகிறாள் ரத்னா ஆமா ரத்னா வகைதொகை இல்லாமல் ஊரையே ஏமாத்திட்டு போயிடுச்சு ஒரு திருட்டு கூட்டம் என்று நடந்ததை கூறி முடிக்கிறான் ராஜேந்திரன் ரத்னாவிடமும் ரீனாவிடமும் ஸ்தம்பித்த நிலை வீட்டுக்குள் நுழைந்து அம்மா வெள்ளி பார்த்ததும் அப்பா ஆனைமுடி தேவரிடம் பேசியும் கூட அந்த ஸ்தம்பிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட முடியாத நிலையில் இருக்கிறாள் ரத்னா வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு இப்பொழுது இருவரும் வட்டம் கட்டி ஊரை ஏறிடுகின்றனர் பசுமைக்கு பஞ்சமில்லாத வயல்வெளிகள் ஆய ஆகாயத்துக்கே ஒட்டடை அடிக்க புறப்பட்டது போல உயரமான மரக்கூட்டங்கள் அதையெல்லாம் தங்களின் குடியிருப்பாக கருதி குந்தி பறந்து திரியும் மஞ்சள் கழுத்து குருவி கூட்டங்கள் பார்க்க ரம்மியமாக இருக்கிறது ஆனால் மனதில் நெருப்பு இருப்பதால் அதை ரசிக்க முடியவில்லை ரத்னா பெரிய புதிர்னு நான் உன்னை சொன்னப்ப அதை புரிஞ்சனு புரிஞ்சிக்கணுமான்னு கேட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த என்னடி அந்த புதிர் ரத்னாவின் தோய்ந்து போன அமைதியில் முதல் கல்வி எறிகிறாள் ரீனா எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் வண்டியில் வரும்போது சொன்னிச்சு கருப்பசாமி கோவில் அதாண்டி அந்த புதிர் அதில் எங்கே இருக்குது ஊருக்கு ஊர் நிலவர மூட நம்பிக்கை அது என்ன இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணன் ராஜேந்திரன் கருத்து தான் ஏன் கருத்தும் ரீனா பதட்டமின்றி பதில் கூறுகிறாள் அப்படிங்களா என்று நக்கலாக ரத்னா ரீனாவை கிண்டல் அடிக்கிறாள் பின்ன இல்லைங்கிறியா ஆமாம் ரீனா உனக்கு சில விஷயங்கள் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சால் நீ எனக்கு மேலே கவலைப்படுவ சரி அப்போ அது என்னென்னு சொல்லிடி சொல்லாமல் ஏன் இப்படி பீடியை போட்டுகிட்டே இருக்கியே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் முகப்பில் இரண்டு வில்வண்டிகள் வந்து தேங்கி நிற்க உள்ளிருந்து ஒரு வயதான பெண்மணி இறங்குவது தெரிகிறது விட்டு தெரிக்கும் பட்டும் கழுத்து நகைகளும் ராஜா காலத்தை ஞாபகம் ஊட்டுகின்றன யாருடி இவங்க ரீனாவின் கேள்விக்கு ரத்னா ஊன்றி பார்த்தபடி பதில் தருகிறார் அதுதான் என் அத்தை சிவகாமின் ஆட்சி அத்தையை தொடர்ந்து அத்தை மகள்களும் அடுத்த வண்டியிலிருந்து ஒரு கையில்லாத மனிதரும் இறங்குகின்றனர் விடாது கருப்பு நாடகத்தில் சிவகாமி ஆட்சிக்கு குழந்தைகள் இல்லை ஆனை குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு இருப்பார் ஆனால் விட்டுவிடு கருப்பா நாவலில் சிவகாமி ஆட்சிக்கு குழந்தைகள் இருக்கிறது மற்றும் ஆணைமுடித்தேவர் குடும்பத்துடன் நெருங்கிய உறவில்தான் இருப்பார் ஏய் இது யார் கையில்லாத ஆத்மா என் சித்தப்பா தேவர் பிறக்கும்போது ஊனப்பட்டவரா இல்லடி பிறந்த மேனியை பார்க்க ஆசைப்பட்டு ஊனப்பட்டவர் என்னடி சொல்கிற ரீனா புரிந்தும் புரியாத அந்த பதிலால் ஆர்வப்பட்டு கேட்க ரத்னாவிடம் மட்டும் விரக்தியை பூசி கொண்ட மந்தகாசமான புன்னகை சிரிக்காமல் முதல்ல விஜயத்தை சொல்லிடி சாரி ரீனா என் குடும்ப வரலாறு ஒரு அசிங்க கதை கம்பீரமாக மார்பு நிமித்தி பேச அதில் ஒன்றுமே இல்லடி ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கற்பணசாமியும் அதோட சக்தியும் மட்டுமே நிச்சயமாக சொல்கிறேன் நிஜம் ரத்னாவின் தீர்க்கம் ரீனாவுக்குள் சிலிர்ப்பை உண்டு பண்ணுகிறது அந்த சிலிர்ப்புக்கு நடுவில் அமைதியில் புரளத் தொடங்குகின்றன வினாடிகள் நெடுநேரம் வரை எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு ரீனா அந்த அமைதியை நறுக்குகிறாள் சரி நீ அரவிந்த லவ் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பண்ணசாமிக்கும் என்னடி சம்பந்தம் அது நீ போகிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்குவ ஊடகமான அந்த பதிலில் ரீனா சற்றே குழம்பும் போது ஊருக்குள் போலீஸ் ஜீப் நுழைவதும் அது தேவர் வீட்டை குறிவைத்து வருவதும் நன்கு தெரிகிறது அப்பாவை பார்க்கத்தான் போலீஸ் வருது வா போய் பார்ப்போம் மாடியிலிருந்து இறங்கி வேகமாய் உள்நுழைகின்றனர் இருவரும் ஜீப்பிலிருந்து இறங்குபவர் இன்ஸ்பெக்டர் பாபு உள்ளே அவர் வரும் வேகத்தில் அனல் பறக்கிறது வாங்க சார் உட்காருங்க என்ன சார் விஷயம் வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா ஏதோ அவசரம் மட்டும் நல்லா தெரியுது தேவர் நாற்காலியை காட்டியபடி தானும் அமர்கிறார் கைரேக தடயத்தை வச்சு யாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த திருட்டு கூட்டம் ஆந்திரா நக்சலைட்டுங்க லட்சுமண பாருங்கிற நபரோட தலைமையில்ங்கிற கூட்டம் அது தற்சமயம் திருட்டு நகை பணத்தோட வருஷ நாட்டு மலையில் ஒழிஞ்சிருக்கிறதா தகவல் அவங்களுக்கு உங்கள் ஊரில் கூட ஒரு ஏஜென்ட் இருக்கான் அவன் தான் கருப்பு கோயில் பற்றியெல்லாம் சொல்லி உங்களை தசை திருப்பி கோவில் பக்கம் அழைக்கிற ஐடியாவை கொடுத்தவன் அவனை பிடிச்சிட்டா களவு போன நகைப்பணம் அத்தனையும் மூட்டுடலாம் இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதில் தேவரோடு எல்லோரும் விதிர்க்க ஒற்றை கையுடன் வந்த தேவர் வந்து வணக்கம் சொல்லியபடி தன் பங்குக்கு ஆச்சரியத்தை காட்டுகிறார் விடாது கருப்பில் கட்டையன் அவர்களுக்கு ஒரு கண் இருக்காது ஒரு கை இருக்காது அன்று பகுதியை தவிர இன்று பகுதியில் அதிகமாக பேசியிருக்க இருக்க மாட்டார் ஒன்று இரண்டு வார்த்தைகளை தவிர அதிகமாக பேசியிருக்க இருக்க மாட்டார் இந்த விட்டுவிடு கருப்பா நாவலில் கட்டையின் அவர்களுக்கு ஒரு கை மட்டும்தான் இருக்காது ரெண்டு கண்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் நல்லா பேசுவார் அன்று பகுதியிலும் இன்று பகுதியிலும் சரி நல்லாவே பேசுவார் என்ன சார் சொல்கிறீங்க நம்பவே முடியலையே தேவர் கசங்கி போகிறார் அப்புறமா ஒரு விஷயம் நேற்று ராத்திரி எங்கள் போலீஸ் ஸ்டேஷனை ஒரு வெள்ளை குதிரை வந்து பாடாக படுத்திருச்சு அது கருப்போட குதிரையாமே நான் கூட பார்த்தேன் வந்த சோட தெரியாமல் ஓடியும் போச்சு எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு ஆமாம் நீங்கள் யாராவது அந்த குதிரையை பார்த்துருக்கீங்களா இன்ஸ்பெக்டர் பாபு அப்படி கேட்டதில் அதிகம் அரண்டு போனவர் கட்டையத்தேவர் தான் அவர் மட்டுமா சிவகாமி நாச்சியனும் அத்தையும் அத்தை மகள்களும் வெள்ள குதிரையா ஸ்டேஷனுக்கு வந்துச்சா நிஜமாவா விதிர்க்க தொடங்கிறார்கள் ஆமாம் வெள்ளை குதிரை நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான் ஆனால் அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு எதையும் நம்புகிற கேஸு கிடையாது இந்த குதிரை விஷயம் எனக்கு ஒரே புதிர் இன்டர்நெட் யுகத்தில் இருக்கோம் நாம் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல குழப்பமாக தான் இருக்குது இன்ஸ்பெக்டர் சார் அந்த வெள்ளை குதிரையை நாங்கள் கூட பார்த்துருக்கோம் அந்த கருப்பண்ணசாமியோட வாகனம்னு நினச்சிட்டிங்களா ராஜேந்திரன் இடக்காக கேட்கிறான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் ஐயோ அது நாயக்கரால நீந்துவிடப்பட்ட கோயில் குதிரை சார் நீந்துவிடப்பட்ட குதிரையா பாபுவிடம் ஆயாசம் ஆனால் ஒரு சின்ன திருத்தம் இன்ஸ்பெக்டர் அழகாக கத்தரித்து கொண்டு உள்நுழைகிறாள் ரத்னா என்னம்மா அது நேர்ந்து விடப்பட்டது இப்போ இல்லை அறுபது எழுபது வருஷங்களுக்கு முன்னால் அப்படியா குதிரையை பார்த்தா அத்தனை வயசான குதிரையாக தெரியலையே அதோட ஒரு குதிரை இவ்வளவு வாயிலோடு இருக்க வாய்ப்பு இல்லையே பாபு வியப்பில் புரளும் பொழுது தேவர் விட்டு கொல்லைப்புறம் கனைப்போடு பிரவேசித்திருந்தது அந்த குதிரை குதிரை சப்தம் உள்வாசல் வரை கேட்டது அத்தியாயம் மூன்று முடிவு பெற்றது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே